हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னொரு குறிப்பு, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களோட ஜாப் ஓபனிங் பத்தி தான் பார்க்க போறோம். மெயினா பாத்தீங்கன்னா இதுல ஏஜ் லிமிட் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. சோ சாலரி அப் டு 65,000 வரைக்கும். நம்ம என்ன போஸ்ட்க்கு இப்ப அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத பார்த்தறலாம். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அப்படிங்கற போஸ்ட் ஒண்ணும், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபீசர் அப்படிங்கற ஒரு போஸ்ட் ஒண்ணும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ யூசுவலா பாத்தீங்க அப்படினா இந்த TNPSC இந்த மாதிரி ஒரு ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படினா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனா ஒரு 150 ருபீஸ் வந்து வெப்சைட்ல வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அது எந்த TNPSC ஜாப் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இவங்க கீப் ஆன் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். சோ அதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இவங்களோடது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 4/3/2021 இதுதான் லாஸ்ட் டேட்ங்க. இந்த கேட்டகரி வந்து எங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் தான். மொத்தமா வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அந்த போஸ்ட்க்கு வந்து 106+16 வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கு, அதே போல 204+103 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சருக்கு. தமிழ்நாட்டில் தான் லொகேஷன். செலெக்ஷன் மெத்தட் எப்படி வைப்பாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஓரலும் வந்து வைப்பாங்க. நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து பிப்ரவரி 5 வந்திருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு அதர் கேஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, நான் என்னென்ன கேஸ்ட்ன்னு சொல்றேன், அதர் கேஸ்டா இருக்கிறவங்க HDFC பேங்க்ல ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ எஸ்சி எஸ்டி எம்பிசி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபீஸும் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ கிளியரா வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன்ல அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இது போல தொடர்ந்து உங்களுக்கு ஜாப் ஓபனிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்ராட் ஜாப்ஸ், கனடா ஜாப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா www.satyamcs.com. ஸோ ரெகுலரா நம்மளோட வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு ஒரு 2 அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்ராட் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கன்சல்டன்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி சொன்னா உடனே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன், எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் வெப்சைட், ஸோ யூ கேன் அப்ளை ஈஸிலி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது எஸ்சி எஸ்டி, அதே போல எஸ்சிலே பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், ஷெட்யூல்டு காஸ்ட், நம்ம ஷெட்யூல்டு ட்ரைப், எம்பிசி, டிசி, பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா கேஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் எந்த ஏஜ் வேணா இருக்கலாம். ஸோ எதுவுமே ஏஜ் லிமிட் நமக்கு பிரச்சனை கிடையாது இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க. அதர் தென் இந்த கேஸ்ட், இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த கேஸ்டில் இல்லாதவங்க வேற ஏதாச்சும் ஒரு கேஸ்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு ஏதாச்சும் வந்து லிபரல் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி, அதாவது வந்து +2 படிச்சிருக்கணும் எக்ஸாமினேஷன். அதே போல 2 டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியா இருக்கணும், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்கிறது. இதே போல பாத்தீங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பாஸ்னா அப்படின்னா ஆல் பாஸ், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ல ஆல் பாஸ் பண்ணிருக்கணும், 2 டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் பாஸ் பண்ணிருக்கணும், ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியா இருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்டால. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும், லெவல் 10 வரைக்கும் ரிவைஸ்டு சேலரி, இப்போ ரீசெண்டாக ரிவைஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த ரிவைஸ்டு சேலரி வச்சு தான் பே பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸில் ஷெட்யூல்டு காஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருந்ததியாஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடோ, இவங்களுக்குலாம் ஃபுல் எக்ஸம்ஷன், நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணவே வேண்டாம். எம்பிசி பிசியில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து ஒன் டைம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 3 வந்து ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா 2 சான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க அப்ளை பண்றதுக்கு. செலெக்ஷன், ஸோ செலெக்ஷன்ல கவனமா இருங்க, அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரா ஃபுல்லா ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ், எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் அனுப்பிடுவாங்க போஸ்ட் மூலியமா. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓரல் ரெண்டுமே இருக்கணும். ரிட்டன்ல வந்துட்டு நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, ஓரல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதோட ரெண்டு கம்பைன்டு மார்க்ஸ் வச்சுதான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ எப்படி இதை அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல தான். ஸோ நம்மளோட வெப்சைட்லயே வந்து நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ப்ராப்பரா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கரெக்டா நீங்க ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான டீடைல்ஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா டேட் போஸ்டட் 5/2 இதுதான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 4/3 அதாவது மார்ச் மாசம் 4
உங்களுக்கு 11:59 மதியம் வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு வந்து லாக் பண்றாங்க. அந்த டைம் வரைக்கும் உங்களால வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி இருக்கும். ஸோ மதியம் அப்படின்றது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ 4th அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க அதை போஸ்டிங்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கனவு வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனவு உள்ளவங்க கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம அப்ளை பண்றது மூலயமா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு நம்மளுக்கு கிளிக் ஆயிடும். ஓரல் ரிட்டர்ன் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. ஓரல் நார்மலா நம்மளை பத்தி ஜென்ரலா கேட்பாங்க அவ்வளவுதாங்க. ஸோ ரிட்டர்ன்றதும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பாத்தீங்களா, 10th+2 அந்த மாதிரி அப்படி இருக்கிற ஒரு புக்ஸ்ல இருந்து தான் காமனானது கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பாத்துக்கோங்க, நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலா ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலே ஏதாவது ஒரு கிரேட்ல நமக்கு ஒரு ஜாப் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க, நீங்க டிலே பண்ண வேண்டாம். ஏஜ் இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் நம்மளால அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.